சென்னை போரூர் பகுதியில் ஏரி தூர்வாரும் பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். நிரலை காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை போரூர் பகுதியில் மழைநீர் வடிகால் சீரமைக்கும் பணிகள் மற்றும் போரூர் ஏரியை தூர்வாரும் பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதிகாரிகளுடன் கேட்டறிந்து வருகிறார். நிரலை காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முழுமையான விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்டு பெறலாம். நந்தினி, இது குறித்தான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். போரூர் ஏரி தூர்வாரும் பணிகளை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது நேரடியாக ஆய்வு மேற்கொண்டு வரக்கூடிய நேரலை காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்னதாக பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என ஏற்கனவே தமிழ்நாடு அரசின் தரப்பில் உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டது. அதன்படி 2000 மேற்பட்ட கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் இன்று காலை முதல் சென்னையில் மழைநீர் வடிகால் பணிகள் அதேபோன்று ஏரிகள் தூர்வாரக்கூடிய பணிகளை தமிழ்நாடு முதலமைச்சர் நேரடியாக ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். நங்கநல்லூர் பழவந்தாங்கல் பகுதியில் மழைநீர் வடிகால் பணிகளை தமிழ்நாடு முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டார். அதன் தொடர்ச்சியாக தற்போது போரூர் ஏரி தூர்வாரும் பணிகளை தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது நேரடியாக ஆய்வு மேற்கொண்டு அதிகாரிகளிடம் பணிகளின் நிலை குறித்து கேட்டறிகிறார். குறிப்பாக வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்னதாக ஏரிகள் முழுவதுமாக தூர்வாரப்பட வேண்டும் எனவும் அதே போன்று ஆகாய தாமரைகள் உள்ளிட்டவை இருந்தால் அதனை உடனடியாக அப்புறப்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அதிகாரிகளுக்கு அவர் வலியுறுத்தி இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் பார்த்துவிட்டால் இன்னும் தொடர்ச்சியாக அசோக் நகர் உள்ளிட்ட பகுதிகளிலும் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய மழைநீர் வடிகால் பணிகளை தமிழ்நாடு முதலமைச்சர் நேரடியாக ஆய்வு மேற்கொள்ள உள்ளது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் இந்த ஆய்வின் போது அமைச்சர்கள் அதே போன்று சென்னை மாநகராட்சி மேயர், சென்னை மாநகராட்சி துணை மேயர், சென்னை மாநகராட்சி ஆணையர் உள்ளிட்ட அரசின் முக்கிய அதிகாரிகளும் ஆய்வில் முதலமைச்சருடன் உள்ளது குறிப்பிடத்தக்கது. சென்னை அசோக் நகரில் நடைபெற்று வரக்கூடிய மழைநீர் வடிகால் பணிகளை தற்பொழுது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அதன் நிலை காட்சியை நாம் தற்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நந்தினி, கூடுதல் விவரங்கள் சொல்லுங்கள். வணக்கம் அருணே. சென்னை அசோக் நகர் பகுதியில் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய மழைநீர் வடிகால் பணிகளை தமிழ்நாடு முதலமைச்சர் நேரடியாக ஆய்வு மேற்கொண்டு மாநகராட்சி அதிகாரிகளிடம் பணிகளின் நிலைகள் குறித்து தற்போது கேட்டறிந்து வரக்கூடிய நிரலை காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு இன்னும் ஒரு சில மாதங்களே இருக்கக்கூடிய நிலையில் பருவமழைக்கு முன்னதாக மழைநீர் வடிகால் பணிகளை முடிக்க வேண்டும் என ஏற்கனவே தமிழ்நாடு அரசின் சார்பில் உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டது. தொடர்ச்சியாக சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் பல்வேறு இடங்களிலும் மழைநீர் வடிகால் பணிகள் கடந்த சில மாதங்களாகவே நடைபெற்று வருகிறது. பணிகள் முடிவடையும் தருவாயில் இருக்கக்கூடிய நிலையில் இன்று காலை முதல் பல்வேறு இடங்களில் தமிழ்நாடு முதலமைச்சர் நேரடியாக ஆய்வு மேற்கொண்டு மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய மழைநீர் வடிகால் பணிகளின் நிலைகள் குறித்து நேரடியாக கேட்டறிந்து வருகிறார். அந்த வகையில் இன்று காலை முதல் பழவந்தாங்கல் அதே போன்று போரூர் ஏரி உள்ளிட்ட பகுதிகளிலும் நேரில் ஆய்வு மேற்கொண்ட முதலமைச்சர் தற்போது அசோக் நகர் பகுதியில் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய மழைநீர் வடிகால் பணிகளை நேரடியாக ஆய்வு மேற்கொண்டு பருவமழைக்கு முன்னதாக மழைநீர் வடிகால் பணிகளை முழுவதுமாக முடிக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு வலியுறுத்தி வருகிறார். குறிப்பாக பார்த்துமென்றால் பருவமழையின் போது அசோக் நகர், கே கே நகர் உள்ளிட்ட பகுதிகளில் அதிக அளவு மழைநீர் தேங்குவது வழக்கமாக இருக்கிறது. அந்த வகையில்தான் இந்த பகுதிகளில் கூடுதலாக கவனம் செலுத்தி மழைநீர் வடிகால் பணிகளை முடிக்க வேண்டும் என தமிழ்நாடு முதலமைச்சர் ஏற்கனவே உத்தரவு பிறப்பித்திருந்தார். அந்த வகையில்தான் இன்று காலை முதல் நேரடியாக பல்வேறு இடங்களிலும் ஆய்வு மேற்கொண்டு வரக்கூடிய முதலமைச்சர் தற்போது அசோக் நகர் பகுதியில் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய மழைநீர் வடிகால் பணிகளின் நிலை குறித்து நேரடியாக கேட்டறிந்து வருவதோடு பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் பருவமழைக்கு முன்னதாக அனைத்து பணிகளையும் முடிக்க வேண்டும் என உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இந்த ஆய்வின் போது சென்னை மாநகராட்சி மேயர், துணை மேயர், மாநகராட்சி ஆணையர் உள்ளிட்ட அரசு சார்பான முக்கிய அதிகாரிகளும் பங்கேற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி நந்தினி.